ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் பேட் சீட் ரிட்டர்ன்ஸ். இது ரீசெண்டா ரிலீஸ் ஆன மூவி. யார் யாரெல்லாம் 2018ல பேட் சீட் அப்படிங்கிற படத்தை பாத்திருக்கீங்க? அதுல நடிச்சிருக்க அதே குட்டி வாண்டு தான் இந்த படத்துல நடிச்சிருக்கோம். அதை விட பல மடங்கு வில்லத்தனத்தோட இப்ப இருக்குங்க. இந்த கதையில உங்களுக்கு ஒன் லைனர் சொல்லணும்னு அவசியமே இல்ல. நமக்கு தான் அந்த குட்டி வாண்டை பத்தி தெரியுமே. அந்த படத்தை விட இந்த படத்துல இன்னும் நிறைய த்ரில்லிங் சீன்ஸ் அதிகமாவே கொடுத்திருக்காங்க. சோ வேஸ்ட் பண்ணாம படத்துக்குள்ள போலாம். திஸ் இஸ் தமிழ் ஓக்கல் கேண்டி, ஐ அம் மீனு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள பிரஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஷேரும் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல எல்லாத்தையும் செஞ்சுட்டு அப்பாவி மாதிரி இருக்கிற இந்த முகத்தை எங்கடா வாங்கினு ஒரு காமெடி கேட்டிருப்போம்ல, அதே மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு பயங்கரமான ஹிப் ஹாப் பாட்டோட நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஏன்னா இப்ப வளர்ந்துட்டாவ, ரொம்ப ஸ்டைலா ஒரு நாயை கூட்டிட்டு போறா. அவ நாயை கூட்டிட்டு போனா என்ன பண்ணுவான்னு தெரியும் இல்லீங்களா? நாயை ஒரு காட்டு பக்கமா கூட்டிட்டு போறா. அந்த இடத்துல டைட்டில போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. 3 வாரங்களுக்கு முன்பு அப்படின்னு ஒரு அழகான வீட்டை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு தான் அப்பா அம்மா யாரும் கிடையாது இல்லீங்களா, எல்லாரையும் முடிச்சுட்டா. இந்த படத்துலயும் அதே மாதிரி பெர்ஃபெக்ட் ஸ்ட்ரேஞ்சருங்க. அவளோட ரூம் நீட்டா இருக்கும். அவ ட்ரெஸ் காஸ்டியூம் செலக்ட் பண்றது கூட அழகா பெட் மேல அடுக்கி வச்சு செலக்ட் பண்ணுவா. அவ எல்லாத்துலயும் அவார்ட் வாங்கணும்னு நினைப்பா, ஃபர்ஸ்டா வரணும்னு நினைப்பா. எடுத்த பொருள் எடுத்த இடத்துல இருக்கும். அந்த அளவுக்கு தன்னோட ரூமையும் சரி வீட்டையும் சரி அவ்வளவு கிளீனா வச்சுப்பா. இப்ப வேற ஒருத்தவங்க வீட்டுல வளர்ந்துட்டு இருக்கா. எகெயின் அவ ஒருத்தவங்க கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி பல முறை கண்ணாடியில பேசி பாப்பா இல்லைங்களா, அதே மாதிரி இப்பவும் இந்த குட்டிச்சா தான் பேசி பாத்துட்டு இருக்கு. இப்ப அவங்க ஆண்டி வீட்டுல வளர்ந்துட்டு இருக்கா. அவங்க ஆண்டி உள்ள வந்து அவளை பத்தி பெருமையா பேசுறாங்க. இதுக்கும் கவலைப்படாத, நம்ம இப்ப ரொம்ப ஹாப்பி ஃபேமிலியா இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த ட்ரெஸ்ல எது நல்லா இருக்குன்னு கேட்க இது நல்லா இருக்குன்னு சொல்ல அதை போட்டுட்டு அவ சாப்பிடறதுக்கும் வரா. பிரேக்ஃபாஸ்ட்ல அவங்க அங்கிள் வந்து சாப்பாடு எல்லாம் பரிமாறாரு. இந்த குட்டிச்சத்தானோட ஆண்டி அங்கிளுக்கு ஒரு குழந்தையும் இருக்குங்க. அது ரொம்ப கை குழந்தை. குழந்தைய பார்த்து இவ எப்பயுமே முறைச்சிட்டு இருப்பா பாருங்க, பயமா இருக்கும். ஸ்கூல்ல என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு அங்கிள் கிட்ட ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்கான். அடுத்த சீன்ல ஸ்கூல்ல கொண்டு போய் அவங்க ஆண்டி விட அந்த சமயத்துல ஒரு போர்டிங் ஸ்கூலோட பாம்ப்லெட்டை பாக்குறா. ஹாஸ்டல் மாறிங்க, இத பத்தி உங்க மாமா என்கிட்ட பேசினாரு. நீ ஒன்னும் கவலைப்படாத, பக்கத்துலதான் இருக்கு, ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். சாட்டர்டே சண்டே நீ வீட்டுக்கு வந்துட்டு போலாம் அப்படின்னு சொல்ல அப்செட் ஆனாலும் வெளியில காட்டிக்காம அழகான ஸ்மைல கொடுத்துட்டு போறா. ஸ்கூலுக்கு போனவன் மீட் பண்ணிட்டு கிளாஸ் ரூம்க்கு போறா. ஒரு டேபிள்ல ஒரு பொண்ணு தனியா உட்கார்ந்துட்டு இருக்கா. இவ்வளவு பார்த்தோன்னே டென்ஷன் ஆறா. ஏன் என்னன்னு தெரியல, போக போக பாக்கலாம். கிளாஸ் ஆரம்பிச்சிருது. இந்த சமயத்துல அந்த பொண்ணு முறைச்சிட்டு இருந்தா பாத்தீங்களா, அந்த புது பொண்ணு இந்த ஸ்கூல்ல வந்து சேர்ந்திருக்கலாம். சார் எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. சார் கேக்குற எல்லா கேள்விக்கும் நம்ம ஹீரோயின் தாங்க பதில் சொல்றா. இவ கரெக்டா என்டர் ஆக நியூட்டன்ஸ் லா பத்தி கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கான ஆன்சரே இவ சொல்லிட்டு இருக்கா. சமயத்துல இவளை பாத்துட்டு முறைச்சுக்கிட்டே போய் உட்கார்றா. அவ வந்து உட்கார்ந்ததை பார்த்து இவளும் பாக்குறா. இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப்னு தெரியல. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல ஆண்டிய காட்டுறாங்க. அவங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு அவங்களோட டியூட்டியை பார்க்க போறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. எமா வந்து நடுவுல நின்னு ஆடணும், உங்களுக்கு சரியான எக்ஸ்பிரஷன் வரல. அவ ஃப்ரெண்ட் ஸ்டெஃபனிய கூப்பிட்டு ஆட சொல்றாங்க. கரெக்டா ஆடிட்டுறா. இந்த இடத்துலயும் அவ ஃபெடப்பாரா. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் அவளுக்கு பிடிச்ச பாட்டு போட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு வெளியில கிளம்பி போறா. அப்ப பாய் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் வந்து பேசுறாங்க. அம்மாவ அந்த பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு, உன்னோட பேர் நீதன். இதுல ஒரு கொடுமை என்னன்னா இவளுக்கு பிடிச்ச பாட்டை அந்த கார்ல பிளே பண்ணிட்டு கார்ல வந்து ஏறியா நான் உன்னை டிராப் பண்றேன்னு கேக்குறான். இல்ல இந்த கார்னர்ல தான் என் வீடு இருக்கு, நான் நடந்தே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் யூஷுவல் ஸ்மைல் பண்ணிட்டு அவ கிளம்புறா. குழந்தை மஸ்கிட்டோ நெட் குள்ள தூங்குது. அங்கிள் ஏதோ கிளாஸ் எடுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு, இல்ல கான்பரன்ஸ்ல இருக்காரான்னு தெரியல. அவரு லேப்டாப்ல பிஸியா இருக்கும் போது என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரியல, குழந்தை அப்படியே தவழ்ந்து தவழ்ந்து ஸ்விம்மிங் பூல நோக்கி போதுங்க. ஜஸ்ட் ஒரு மூவ் பண்ணா தண்ணிக்குள்ள அது விழுந்துரும். ஏன்னா அது ஃபென்சிங்கே இல்லாத ஒரு ஸ்விம்மிங் பூல். நல்ல வேலையா உங்க ஆன்டி பாத்துட்டு குழந்தை எடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, குழந்தைய கூட பாத்துக்காம அப்படி என்ன வேலை கிடக்குது? முதல்ல இந்த ஸ்விம்மிங் பூலுக்கு ஒரு நெட்டை போடுங்க, எத்தனை நேரம் ஃபென்ஸ் போடுங்க ஃபென்ஸ் போடுங்கன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு குழந்தைய தூக்கிட்டு அவ கோபமா போயிடுறான். அந்த இடத்துல பார்த்தா அந்த குழந்தைங்க எல்லாம் சாப்பிடுவாங்க இல்லையா, கெலாக்ஸ் மாதிரி, அது அந்த தண்ணி கிட்ட ஒண்ணு இருக்கு. அது எப்படி அங்க வந்துச்சுன்னு அவங்க அங்கிள் அதை கையில எடுத்து வச்சு பாத்துட்டு இருக்காரு. அவளுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி படியில வந்து உட்காந்து எல்லாத்தையும் வெடிக்க பாத்துட்டு இருப்பா பாருங்க. கரெக்டா அவங்க ஆன்டி உள்ள வர சமயத்துல மேல ஏறி போயிடுறா. அன்னைக்கு நைட் டின்னர்ல பா ஃபுட்ட பார்த்தா என்ன டெலிஷியஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேபிள்ல உட்கார்றா. அப்ப அவங்க மாமா வந்து அவங்க ஆன்டி கிட்ட சாரி, மத்தியானம் என்ன நடந்துச்சோ அதெல்லாம் மறந்துடலாம், இப்ப நிம்மதியா சாப்பிடலாம் அப்படின்ட்டு ஒரு வாய் எடுத்து வச்சவரு அப்படியே உமட்டிடுறாரு. ஏன்னா ஃபுட்டு ஃபுல்லா ஒரே உப்புங்க, இதுவும் இந்த குட்டி சத்தம் பண்ண வேலையா தான் இருக்கும். அம்மா அதை சாப்பிடாதேன்னு சொன்னோன்னா நான் சைனீஸ் ஃபுட் ஆர்டர் பண்றேன் அப்படின்றா. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல எகெயின் கண்ணாடியில ரிஹர்சல் பாக்குறது, ட்ரெஸ் என்ன எடுத்து போட்டுக்கலான்னு பாக்குறது, அதே மாதிரி கேலண்டர்ல என்னென்ன டேட்ல என்னென்ன அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குன்னு நோட் பண்ணி வைக்கிறது. அந்த அளவுக்கு பர்ஃபெக்ட் பரந்தாமணிவ.
இவன் ஸ்கூல்ல டைனிங்ல இருக்க மாதிரி இருக்கு. லஞ்ச் டைம்ல நேத்தன் பாத்துட்டே போறான். உன்ன நேத்தனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து நினைக்கிறேன். நீ போன் நம்பரை ஷேர் பண்ண அப்படி இப்படின்னு கலாய்க்க. அங்க பாரு புதுசா வந்த பொண்ணு தனியாவே உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னு. ஏமா நான் போய் பேசுறேன் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோயின் அவகிட்ட போய் பேச போறா. என்னோட பேரு ஏமா அப்படின்னு சொன்னோன்ன அது எனக்கு தெரியுமே அப்படிங்கிறா. அவங்க எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். ஏன் தனியா உட்காந்துட்டு இருக்க, எங்க கூட வந்து மிங்கிள் ஆயிக்கோ அப்படின்னு சொல்ல, நோ தேங்க்ஸ் அப்படின்னு. இல்ல டான்ஸ் ஆடுவோம் தெரியுமா அப்படின்னு. ஐம் சாரி அப்படிங்கிறா. அதை அவ கேட்க விரும்பல அப்படின்னு அர்த்தங்க. என்ன உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு அந்த புது பொண்ணு கேட்க, நீ யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. ஓகே பாய் அப்படின்னுறா. அவளுக்கு மூஞ்சில் அடிச்ச மாதிரி இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பயங்கரமா சொல்லிட்டு வருவா, நான் எப்படியாவது அந்த பொண்ணு இங்க கூட்டிட்டு வரேன்ட்டு. கடைசியில மொக்க வாங்கினதுதான் மிச்சம். போர் அடிச்சுன்னா எங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல, ஸ்டூபிட் பீப்புள்ஸ்க்கு தான் போர் அடிக்கும் அப்படின்னு நோஸ் கட் பண்ணி அனுப்பிச்சிடுறா. என்னாச்சு அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கேட்க, அவ அப்புறமா வந்து நம்ம கூட பேசுறாளாமா அப்படின்னு சொல்லிடுறா. பட் ஹீரோயின் மண்டக்குள்ள இவ யாரு, நம்மள பத்தி இவளுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கே அப்படின்றது எங்கிற கன்ஃபியூஷனா இருக்கும். உங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல அவளோட அங்கிள் ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி அழகா அவளோட பெட்ரூம்ல கொண்டு வந்து வைக்கிறாரு. அதே மாதிரி டிராவை திறந்து பார்க்கும் போது ஒரு கத்தி இருக்குங்க. அது அவரோட ஃபேவரட்டான கத்தி. இது எப்படி அம்மா கிட்ட வந்துச்சு அப்படின்றத கண்டுக்காமே போயிடுறாரு. அடுத்த சீன்ல இவங்க ரெண்டு பேரும் ஹால்ல உட்காந்துட்டு இருக்காங்க. தெரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டு ஃபெட்அப் ஆகி பக்கத்துல இருக்க தலகாணி எடுத்து வாயில வச்சுட்டு தன்னால முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷனை காட்டுவா பாருங்க. ஓன்னு கத்துவா. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல அன்னைக்கு நைட்டு அவங்க அங்கிள் எங்கேயோ கிளம்பி போறத பாக்க, ஏதாவது சம்பவம் பண்ணிடுவாளோ அப்படின்னு நமக்கே பயமா இருக்கும். பட் ஆனா தூங்க போயிடுறா. தூங்க போனவளுக்கு தன்னோட பாஸ்ட் ஞாபகத்துக்கு வருது. ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்னென்ன கொலை பண்ணிருப்பாலும் மொத்தமும் வந்துட்டு போதுங்க. இந்த ஒரு சீனே போதும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியறதுக்கு. அடுத்த சீன்ல இவங்க காலேஜ் கேண்டீன்ல காட்டுறாங்க. அந்த புது பண்ணி இவங்க கூட வந்து உட்காருறா. அந்த நிறைய ஸ்மோக்ஸ் அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வைக்கிறா. இங்க ஸ்மோக் பண்ண கூடாது அப்படின்னு எம்மா சொல்ல, மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா பேசிட்டு இருக்காங்க. நீ எங்க இருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்த அப்படின்னு கேக்குறாங்க. செயின்ட் ஆண்டனிஸ் அப்படின்றா. அப்ப எம்மா உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், ஏன்னா அவளும் அந்த ஸ்கூல்ல இருந்தா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தா அப்படின்னு சொல்ல, ஆமா எனக்கு நல்லாவே தெரியும் அவள. அங்க கூட ஒரு மிஸ் இறந்து போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டோம் இல்லையா அப்படின்னு டக்குன்னு இந்த புது பொண்ணு, உங்க அப்பா இறந்ததுக்கு ஐம் சாரி அப்படிங்கிறா. சரின்னு எல்லாம் கிளாஸ்க்கு கிளம்புறாங்க. அப்பா அவளோட ஃப்ரெண்ட் ஒருத்தி, நான் சம்மர் பார்ட்டி வச்சிருக்கேன், ஈவினிங் எல்லாம் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்ல, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி அவங்க கிளாஸ்க்கு போறாங்க. இன்னைக்கு வீட்டுல அவங்க சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப குழந்தை அழ ஆரம்பிக்குது. நான் போய் பாத்துக்கிறேன்னு அப்பா சொல்றாரு, இல்ல நான் போய் பாத்துக்கிறேன்னு அம்மா சொல்றாங்க. மாத்தி மாத்தி அங்கிள் ஆண்டியும் சொல்ல, ஃபைனலா ஆண்டி நான் போய் குழந்தைய பாத்துக்கிறேன்னு மேல போயிடுறாங்க. இந்த பக்கம் அங்கிளுக்கு ஏதோ ஒரு போன் கால் வர அதை அட்டன் பண்ண போயிடுறாரு. டக்குன்னு அம்மா என்ன பண்றா, சமையல் பண்ணிட்டு இருக்க இடத்துல போயிட்டு பயங்கரமா ஹீட்ட வச்சிடுறா. அங்க சமைச்சிட்டு இருக்கிறது எல்லாமே மொத்தமுமே பத்தி எரியுதுங்க. எல்லாரும் போராடி எப்படியோ இந்த நெருப்பு அணைக்க, மெயினா அம்மா தான் அந்த நெருப்பு அணைப்பா. அதுக்குள்ள அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டையே வந்துருது. குடும்பத்தை கெடுக்கிறதுல இதுக்கு ஒரு சந்தோஷம். அடுத்த சீன்ல இவளோட சைக்காலஜிக்கல் டாக்டர் கிட்ட ஆன்லைன்ல சாட் பண்ணிட்டு இருக்கா. அந்த டாக்டர் கிட்ட, என்னோட அங்கிள் என்ன போர்டிங் ஸ்கூலுக்கு அனுப்ப போறாங்கன்னு சொல்ல, உனக்கு தான் ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியாச்சு, நீ அழகா சால்வ் பண்ணிடு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க இவளுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்களா இல்ல சப்போர்ட் பண்றாங்களான்னு தெரியல. அந்த அளவுக்கு அதுவும் ஒரு சைக்கோவா இருக்கு. அப்புறம் ஆல்ரெடி அவ பண்ணுவாளே அதே மாதிரி எப்படி ரிகர்சல் பாக்குறதுன்ற மாதிரி பாத்துக்கிட்டு அவங்க அங்கிள் கிட்ட சாரி கேட்க போறா. அவரு பழைய அம்பாசிடர் கார்டை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. நீங்க ரொம்ப தாகமா இருப்பீங்க, இந்த அங்கிள் ஜூஸ் குடிங்க அப்படின்னு ஜூஸ கொடுத்துவ, சாரி கேக்குற உங்களோட கத்திய நான் தெரியாம எடுத்து வச்சிருந்தேன், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அந்த ஒரு ரீசனுக்காக தான் எடுத்து வச்சிருந்தேன், ரொம்ப சாரி அப்படின்னு கேக்குற. குழந்தைகள் பிடிச்ச விஷயத்த எடுத்து வச்சுக்கிறது ஒன்னும் தப்பு கிடையாது, புதுசும் கிடையாது, நீ சாரி எல்லாம் கேட்க வேணாமா அப்படின்னு சொல்ல, என்னோட ஃப்ரெண்டு வீட்டுல பார்ட்டி இருக்கு நான் அங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. நான் ஹாஸ்டல்ல சேர போறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், அங்க நல்லா என்னால படிக்க முடியும், 90% ஸ்கோர் எடுக்க முடியும்னு சொன்னோன்னு குழந்தை இதை அக்செப்ட் பண்ணிக்கிச்சே அப்படின்ட்டு, உங்களை பாக்குறச்சு எங்க அப்பாவை பாக்குற மாதிரியே இருக்கு அப்படின்னு வேற சென்டிமெண்டா பேசுவா. சோ அவரும் வாமா இங்க அப்படின்னு கட்டி அணைச்சுக்கிறாரு. மேல போனவ பாட்டிக்கு போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கா. அந்த சமயத்துல ஆண்டி வந்து இவ்வளவு ரொம்ப புகழ்ந்து பேசுறாங்க. ராபர்ட் சொன்னாரு, நீ ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கியா, ஹாஸ்டலுக்கு போறதுக்கு ஒத்துக்கிட்டியா, பாட்டிக்கு போயிட்டு பத்திரமா வந்துரு அப்படின்னு சொல்ல, கீழே இறங்கி போனவ அவங்க அங்கிள் கார் கடையில ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாரு இல்லைங்களா, ஜாக்கியே எடுத்து விட்டு போயிடுறாங்க. என்ன ஆகும், கார் அப்படியே அவரோட கால விழுந்துருது. அவர் கத்தி கத்தி பாக்குறாரு, யார் இந்த வேலையை பார்த்தானும் தெரியல அவருக்கு. அந்த வழியில அவருக்கு மயக்கமே வந்துருது. ஒய்ஃப் காதுல இது விழவே இல்ல. அப்ப
இவ விசில் அடிச்சுட்டு போவா பாருங்க, ஊருக்கு ஒருத்தி இப்படி இருந்தா போதுங்க, பாதி ஊரை காலி பண்ணிடுவ. பார்ட்டிக்கு போனவ ஏமானி எல்லாம் கூச்சல் போட பயங்கர ஜாலியா ஹாப்பியா அங்க இருக்காங்க. அந்த சமயத்துல கேட்டா தான் கேத்ரின் இருக்கா இல்லைங்களா புது பொண்ணு, அவ வரா. அவ உன்னோட ஃப்ரெண்டா பழைய ஸ்கூல்ல அப்படின்னு கேக்க, மேபி இருக்கலாம் மறந்துருச்சு சின்ன வயசுல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஃப்ரெண்டு உள்ள நுழையிறாரு இல்லைங்களா. அவங்க அம்மாவும் கொஞ்சம் சத்தம் போடாம ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. ஏய் நீங்க சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஸா அப்படின்ட்டு பந்தவ கிட்ட கேக்குறாங்க. இந்த மூஞ்சி கிட்ட எல்லாம் எவ்வளவு ஃப்ரெண்டா இருப்பாளா அப்படின்னு அவ மூக்கொடைக்கிற மாதிரி பேசிடுறா. சின்ன குழந்தையில அவ ஒரு தடவை கீழே விழுந்துருவாங்க, அப்ப அவ கையில ப்ளூ கலர் வாட்ச் கட்டிருப்பா, அதாவது அவளை தூக்கி விடுற மாதிரி அவளோட வாட்சை இவ சுட்டுடுவா. அது நல்லாவே இவளுக்கு தெரிஞ்சிருக்கும். கேட்ட அதை ஞாபகப்படுத்த, என்னோட வாட்சை நான் ஏன் திருட போறேன் அப்படின்ட்டு பேசுறா. இல்ல நீ தான் திருடனு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு அவளும் சொல்றா. பட் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இப்ப ஜாலியா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசுறா. எல்லாரும் கேம் விளையாடலாமா அப்படின்னு அவங்க ஜாலியா ஆயிடுறாங்க. இந்த பக்கம் ராபர்ட் இன்னும் வரலையே அப்படின்ட்டு ஆண்டி ராபர்ட் ராபர்ட் கூப்பிட்டுக்கிட்டே போய் பாக்குறாங்க. உங்க கேரேஜ்ல வண்டி அப்படியே அவன் காலில் விழுந்து பயங்கர பிளட் அன்கான்சியஸ் ஸ்டேஜ்ல இருக்கான். இந்த பக்கம் இவளுங்க எல்லாம் கேம் விளையாடுறேன்னு சொல்லிட்டு செய்யற வேலைய பாருங்க. ஆண்டி அந்த பக்கம் போனவ ராபர்ட்ட பாத்துட்டு பயங்கரமா கத்துறா, அப்படியே இந்த பக்கமும் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் யாரையும் கொலை பண்ணலையேமா அப்படின்னு அவ ஃப்ரெண்டு கேக்க, என்ன இவ புதிராவே பேசுறாளேன்னு மத்த ஃப்ரெண்ட்ஸ் இத காமெடியா எடுத்துக்கிறாங்க. டக்குன்னு அவளும் ஒரு ஸ்மோக்க பத்த வச்சு, எங்க அம்மா நான் பிறக்கும் போதே இறந்துட்டாங்களாம், அதனால நான் அவங்களை கொண்டுட்டேன்ற மாதிரி ஊர்ல பேசிப்பாங்க அப்படின்னு சொல்ல எல்லாரும் சிரிச்சிடறாளுங்க. டக்குன்னு கதவு திறந்துட்டு ஃப்ரெண்டோட அம்மா உள்ள வராங்க. ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க? சரி ஏமா ஏமா டக்குன்னு கிளம்பு, உன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்க, ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு சொல்ல, உங்க வீட்டுல ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆச்சு, உங்க அங்கிள் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்களாம் அப்படின்னு சொல்ல அடுத்த சீன் ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. ஃப்ரெண்டோட அம்மா தான் ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிட்டு வருவாங்க. அங்க பார்த்தா அவங்க ஆன்டி சொல்றாங்க, காரு கால விழுந்துருச்சு, அது பழைய கார் தான், எனக்கும் பிடிக்காத கார் தான், அதை போய் ரிப்பேர் பண்றேன்ட்டு போனாரு. ஜாக்கி ஏதோ ப்ராப்ளம் பண்ணி காரு அவர் கால விழுந்துருச்சு, எவ்வளவு நேரமா அது விழுந்துருந்துச்சுன்னு தெரியல, நான் போய் பார்த்ததுனால உயிரோட காப்பாத்த முடிஞ்சிச்சு, அந்த அளவுக்கு பிளட் லாஸ் ஆச்சு அப்படின்னு சொல்ல அடுத்த சீன்ல காட்டுறாங்க. திரும்ப போய் அவங்க அங்கிளோட கத்தி எடுத்து நேரா குழந்தைகிட்ட போறாங்க. குழந்தைய பாத்துக்கிற மாதிரி என்ன வேலை பண்றா பாருங்க, குழந்தைய பார்த்து முறைக்கிறது, அடிக்கிற மாதிரி சைகை காட்டுறது, குழந்தைக்கு என்ன தெரியும் எல்லாத்தையும் பார்த்து சிரிக்குது அப்படின்ட்டு அடுத்த சீன்ல அவங்க ஆன்டிக்கு சாப்பாடு எல்லாம் கொண்டு போய் கொடுக்கறா. உங்களால இப்ப சாப்பிட முடியாதுன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு ஸ்ட்ரென்த் வேணும் இல்லையா சாப்பிடுங்க அப்படின்ட்டு ரொம்ப கேரா பாத்துக்கிற மாதிரி பயங்கர ஆக்டிங்ல. குழந்தை என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்க, அவனுக்கு இப்பதான் நாப்கின் எல்லாம் மாத்தி விட்டேன், அவன் ஹாப்பியா தான் இருக்கா, நீங்க நிம்மதியா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல, நீ மட்டும் இல்லன்னா எனக்கு யாரு தோணை அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆன்டி சொல்றா. இந்த குட்டிச்சாத்தா ஹாஸ்டலுக்கு போறதுல இருந்து எஸ்கேப் ஆறதுக்கு இப்படி ஒரு பிளான பண்ணிருக்கு பாருங்க, கீழே கார் ஆக்சிடென்ட் நடந்துச்சு இல்லைங்களா, அந்த இடத்துக்கு போய் அங்க இருக்க பிளட் எல்லாம் தொடச்சு போட்டு கார்பெட் எல்லாம் பேஸ்கெட்ல எடுத்து போட்டு தே விசில அடிச்சுக்கிட்டு போன் எதோ ரிங் ஆகுது எடுத்து பாக்குறான். நேதன் பேசுறான், ஸ்டெப் வீட்டுக்கு தானே பார்ட்டிக்கு போனா, ஸ்டெப் வந்து நாதன் கிட்ட சொல்லிருப்பா போல இருக்கு, அதனால கால் பண்ணி இவன் கிட்ட பேசிட்டு இருக்கான். உடனே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அதை மெசேஜ் பண்ணி சொல்லிட்டு உள்ள வரா. உள்ள வந்தானே ஆன்டி, இதுக்கு ஒரு குட் நியூஸ், அங்கிளுக்கு நினைவு திரும்பிருச்சு, அவரை வீட்லயே வச்சு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க, ஒரு நர்ஸும் நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னு சொன்னோன்னு எனக்கு தெரியும், அங்கிள் எல்லாத்தையும் ஜெயிச்சு வீட்டுக்கு வந்துருவாருன்ட்டு ஏதாவது சொன்னாரா அப்படின்னு கேட்க, இல்ல ஆக்சிடென்ட் ஆகும் போது அவருக்கு வெறும் பிளாஷ் லைட் மட்டும் தான் தெரிஞ்சுச்சா, யாரோ நடந்து போறது தெரிஞ்சா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றா அவங்க ஆன்டி. ஆனா அவர் கண்ணு முழிச்சோன்ன முதல்ல ஒன்னதான் கேட்டாரு அப்படின்னு அவங்க ஆன்டி ரொம்ப பெருமையா சொல்றாங்க. ஐயோ செத்துருவான்னு நினைச்சமே உயிரோட வரப்போறானே அப்படின்ட்டு இவளுக்கு வர டென்ஷன் தாங்கல. சரி நான் போய் பிராக்டிஸ் பண்ணணும், நாளைக்கு வேற எலெக்ஷன் இருக்கு, அதாவது ஸ்டேஜ்ல டான்ஸ்ல முன்னாடி நின்னு யாரு ஆடுறதுன்னு, அதுக்காக நான் போக போறேன் அப்படின்னு சொல்ல படத்தோட ஃபர்ஸ்ட் சீனை காட்டுறாங்க. இவ ஹூடி போட்டுட்டு கிரவுண்ட்ல உட்காந்துருப்பா இல்லைங்களா, ஒரு நாய கூட காட்டு பக்கமா கூட்டிட்டு போவாளே, அந்த சீன் திரும்ப ரிப்பீட் ஆகுது, அதே சாங்கும். அடுத்து இவ கிளாஸ்க்கு போற மாதிரி இருக்கு, ஸ்டெப் வரலையா அப்படின்னு கேட்க, அவ வரல உனக்கு எதுவும் தெரியாதா, அவளோட டாக யாரோ ஒருத்தவங்க காட்டு பக்கமா கூட்டிட்டு போய் அதை குத்தி கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க, கண்டந்திரமா வெட்டி போட்டிருக்காங்க, அவளால எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்ல ஒண்ணுமே தெரியாத மாதிரி இவளும் கேட்டுட்டு பயங்கர ஃபீலிங்கும் விட்டுட்டு அந்த நேரம் ஸ்கூல் பெல் ரிங் அடிக்க எல்லாம் கிளாஸ்க்கு போயிடறாங்க. நேத்தனும் வந்து உன் கிளாஸ் வரைக்கும் உன கொண்டு வந்து விடுறேன்ட்டு கொண்டு போய் விடுறான். அடுத்த சீன்ல ஆடிஷனுக்கு ஸ்டெஃப்னி வரல, ஆப்வியஸ்லி இங்க இருக்க யாரு அவளோட இடத்துக்கு வரன்னு நினைக்கிறீங்க, தைரியமா வாங்க, ஏன்னா டான்ஸ்ங்கிறது தைரியமா எடுத்து நடத்த வேண்டியது, நாங்க எல்லாருக்கும் ஓட் பண்றோம், எல்லாரும் வந்து உங்களோட ஒப்பீனியன் சொல்லலாம், அது மட்டும் இல்ல அடுத்த வருஷமும் அவ கேப்டனா இருக்கிறதுக்கு யார் யார் விரும்புறீங்க அப்படின்னு சொல்ல ஒரு பொண்ணு நான் அப்படின்னு கை தூக்குறா. டக்குனு ஏமாவும் அவளே கேப்டனா இருக்கட்டும் அப்படின்னு கை தூக்குறா. அங்க இருக்கங்க எல்லாருமே கை தூக்குறாங்க. சரி இருக்கட்டும், இந்த ஆடிஷனுக்கு இப்போ யார் கேப்டனா இருக்கு விரும்புறீங்க, உங்களோட ஒப்பீனியன் ஃப்ரெண்ட்ல வந்து சொல்லுங்கன்னு டக்குனு எம்மா எழுந்து போறா. கண்ணாடி முன்னாடி என்ன ரிகர்சல் பண்ணாலோ அது மொத்தத்தையும் பேசிட்டு, நான் டான்ஸ் கேப்டனா இந்த வருஷம் இருக்கிறதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு அழகா பேசி முடிக்கிறான். இதை புதுசா வந்த கேட்டும் பாக்குறான்.
வீட்டுக்கு போனோம்னா ஆண்டி ராபர்ட் இன்னும் 1 வீக்ல வீட்டுக்கு வராரு. அவரோட ரூம் ரெடி பண்ணணும், அவருக்கு வீல் சேர் கூட வாங்கியிருக்கேன் பாரு. சரி ஆடிஷன்ல என்ன நடந்துச்சு அது சொல்லு அப்படின்னு சொல்ல ஸ்டெஃப்னி வன் பண்ணிட்டா, ஐ எம் ரொம்ப ஹாப்பி என்னோட ஃப்ரெண்ட் இல்லையா அப்படின்னு சொல்ல, அம்மா உனக்கு எவ்வளவு பரந்த மனசு, ஒரு ஆடிஷன்ல நீ செலக்ட் ஆகாம உன் ஃப்ரெண்டு செலக்ட் ஆயிருக்கா, அதுக்கு நீ இவ்வளவு சந்தோஷப்படுறீ அப்படின்னு சொன்னோன்னு, நோ நோ இந்த வருஷம் நான் செலக்ட் ஆயிருக்கேன் பட் எல்லா வருஷமும் அவ தான் இருப்பா அப்படின்னு சொல்றா. ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்க, எக்ஸ்கியூஸ் மீன் கேட்டுட்டு அவ பாட்டுல மேல ஓடிடுறா. திரும்ப அவளோட சைக்கத்தனம் ஆரம்பிக்குது. எகைன் அதே மாதிரி கால் ஆட்டிட்டு உட்காந்துருக்கா, என்ன பண்ணலாம், வீட்டுக்கு அங்கிள் வரானே, வந்தானா என்ன ஹாஸ்டலுக்கு அனுப்பிடுவானே அப்படின்னு ஒரு கவர் எடுத்து மூஞ்சில வச்சுக்கிட்டு மூச்சு விட முடியாம அவளே தவிச்சிட்டு இருக்கா. சைக்கோங்கெல்லாம் இப்படிதான் பண்ணுங்க போல இருக்கு. அடுத்த சீன்ல அங்கிளும் வீட்டுக்கு வந்துடுறாரு, கூடவே ஒரு நர்சம்மாவும் வந்திருக்காங்க. மாத்திரை மருந்து எல்லாம் இந்த ரேக்ல வைக்கிறமா, சாவி என்கிட்ட இருக்கும், இன்னொரு சாவி நீ வச்சுக்கோ ஆண்டி கிட்ட கொடுக்க. டக்குன்னு அங்கிள், ஏமா ஏன் அங்கேயே வைக்கப்பட்டு நிக்கிறேங்க வா அப்படின்னு உள்ள கூப்பிட்டு அவள்கிட்ட பேசிட்டு இருக்காரு. வந்த நர்சே ஆச்சரியப்படுற அளவுக்கு அழகா பேசுறா. அங்கிள் கிட்ட போய், என்னாச்சு அங்கிள், எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க, இன்னும் வலிதாமா இருக்கு. சரி என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, எதுவுமே ஞாபகத்துக்கு இல்லமா அப்படின்னு சொல்றாரு. தண்ணி தாகம் எடுக்குதான் கிளாஸ்ல தண்ணி எல்லாம் ஊத்தி கொடுக்கறா பாருங்க அங்கிளுக்கு. அங்கிளுக்கு கொஞ்சம் டவுட் இருக்கதான் செய்யுது இவ மேல. அப்புறம் இந்த குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்கு ஒரு மைக் மாதிரி வச்சிருப்பாங்க இல்லையா, குழந்தை அழுதுச்சுன்னா கேக்குமே, அது மாதிரி கொண்டு வந்து பக்கத்துல வச்சு உங்களுக்காக வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன், குழந்தை அழுதா உங்களுக்கு கேக்கும் அப்படிங்கிற மாதிரி கிட்டக்க வச்சுட்டு போயிடுறா. அடுத்த கிளாஸ்ல காட்டுறாங்க. நம்ம நேத்தன் கிட்ட பேசிட்டு இருக்க அந்த நேரத்துல ஸ்டார்ட் வந்து, 6வது அட்டம்ப்டா அப்படின்னு கேக்குறா. என்ன சொல்ற நீ அப்படின்னு ஹீரோயின் கேக்க, எல்லாமே ஒரே நீ வரலையான்னு நேத்தன் வந்து கேக்குறான். ஆல்மோஸ்ட் அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கான். ஒரு 2 நிமிஷத்துல வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவகிட்ட பேச ஆரம்பிக்கிறான். சில பேருக்கு ஆக்சிடென்ட் ஏற்பட்டு சாகுறதுல சகஜம்தான், ஒன்ன மாதிரி இருக்கா ஆளுங்க அப்படின்னு கேட்ட பார்த்து சொல்றான். என்ன சொல்ல வர, அடுத்து என்ன கொல்ல போறியா அப்படின்னு கேட்க, மேபி அடுத்த ஆக்சிடென்ட் உனக்கூட இருக்கலாம்னு சப்புன்னு ஒரே அற எம்மா பாத்து விட்டோன்னா, இதுதான் நேத்தன் பாத்துட்டு இருக்கானே, ஓடி வந்துடுறான். சாரும் ஓடி வந்துடுறாரு. சார் இவ சைக்கோ மாதிரி என்ன அடிக்கிறா சார் அப்படின்னு சொல்லிடுறா. ஒரு வாரம் கிளாஸ விட்டு தள்ளி வைக்கிறாங்க அவளை. இப்படி பண்ணிட்டா பாருங்க ஒரு செகண்ட்ல. இத போய் வீட்டுக்கு வந்துட்டு இருக்க நர்ஸ் கிட்ட சொல்ல, அவங்க ஒரு ஐஸ் பேக் எடுத்து கையில கொடுத்து உத்தரம் கொடுத்துக்குமா, இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத, சண்டை வர்றது சகஜம்தான் போயிடுறாங்க. அடுத்து இது சைக்கோ தரத்தை ஆரம்பிக்குது விசில் அடிச்சுக்கிட்டே. ஏதோ ஒரு சாவிய கையில எடுக்குது, அது எதை எடுக்கும், மாத்திரைகள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த சாவியதான் கையில எடுத்திருக்கா. அடுத்த சீன்ல அவங்க ஆன்டி டிவி பாத்துட்டு உட்காந்துட்டு இருக்க, இவ பக்கத்துல சோகமா உட்காந்துட்டு இருக்கா, என்னாச்சுமா ஏதாச்சுமான்னு கேட்க, ஒண்ணும் இல்ல ஸ்கூல்ல புதுசா ஒரு பொண்ணு சேர்ந்திருக்கா, நான் பழைய ஸ்கூல்ல படிச்சேன் இல்லையா அங்கேருந்து வந்திருக்கா, ஒரே பேட்சாமா அப்படின்னு கேட்க, இல்ல இல்ல அவளை எனக்கு தெரியாது, பட் மைலோ இறந்ததுக்கு, மிஸ் இறந்ததுக்கு, என்னோட பேபி சிட்டர் இறந்ததுக்கு, அப்புறம் டேட போலீஸ் சுட்டாங்க இல்லையா அதுக்கு, அம்மா இருந்ததுக்கு, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு எல்லாருக்கிட்டயும் சொல்லிட்டு இருக்கா. அது ஏன் நான் கேட்டதுக்கு என்ன அரைஞ்சிட்டா, அதுக்காக கவலைப்படாத, காலையில விடிஞ்சோன்ன அவங்க பேரண்ட்ஸ்க்கு நான் கால் பண்ணி பேசுறேன், ஸ்கூல்ல இத பத்தி நான் வந்து பேசுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஆன்டி ரொம்ப ஆறுதலா பேசுறாங்க. அப்புறம் நேத்தனை பத்தி சொல்றா, அவன் ரொம்ப கியூட்டா இருக்கான் அப்படின்னு சொல்றா. அதுல ஒரு வெக்க வேற படுவாங்க, அதை பார்த்து ஆன்டிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா ஒரு பொண்ணுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டானா அந்த நாட்டுல ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. மறுநாள் அதே மாதிரி போன் பண்ணி கம்ப்ளைண்ட் தான் பண்ணிட்டு இருக்கா. ஸ்கூல்ல இருக்க அட்மின் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றா, நீங்க கேட்டோட பேரண்ட் கிட்ட பேசலன்னா நான் கண்டிப்பா பேசுற மாதிரி வரும், பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போன வைக்க, அந்த இடத்துக்கு ஸ்டெஃப்னியோட நாய் செத்து போச்சு இல்லையா அவங்க அம்மா வந்து சொல்லிட்டு இருக்கா. இன்னசென்ட் டாக யாரு இப்படி கொடூரமா கொலை பண்ணாங்க, சைக்கோபாத் யாருன்னு தெரியல, சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும் போது சரியான டீடைல்ஸ் கிடைக்கல. ஒரு விஷயம், ஒரு சின்ன பொண்ணு தான் கூட்டிட்டு போயிருக்கா, அவளோட மூஞ்சி கிளியரா இல்ல, ஏன்னா இவ ஹூடி போட்டுட்டு தானே பார்க்ல உட்காந்துட்டு இருப்பா, சோ மூஞ்சி கிளியரா தெரியல உங்களுக்கு. அப்புறம் ஸ்டெஃப்னி டான்ஸ் கேப்டன் டீமா எம்மா செலக்ட் ஆனதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டா, கங்கராச்சுலேஷன் சொல்லிட்டு அவ கிளம்பிடுறா. அடுத்து எக்ஸாம் ஹால்ல காட்டுறாங்க, எல்லாரும் எக்ஸாம் எழுதிட்டு இருப்பாங்க. அப்ப ஸ்டெஃப்னிக்கு எம்மா ஏதோ மெசேஜ் மாதிரி அனுப்புறாங்க, அதை ஓபன் பண்ணி பார்த்தவளுக்கு ஏதோ கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி அப்படியே அந்த இடத்துல காக்கா வலிப்பு வந்து கீழே விழுந்துடுறா. அடுத்த சீன்ல கீழே காட்டுறாங்க, ஸ்கூலுக்கு கீழே கேட்ட பயங்கரமா வார்ன் பண்ணிட்டு இருக்காங்க, இது மாதிரிலாம் நீ பண்ணக்கூடாது, ஒரு பொண்ணை ஹாரஸ்மெண்ட் பண்ணக்கூடாது, அவளை நீ பிளாக்மெயில் பண்றியா, அவளுக்கு நடந்த எல்லா இன்சிடென்ட்டுக்கும் அவன் மேல நீ பழி சொல்லிட்டு இருக்கியா, உன்னை வன்மையா கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்ல, அந்த நேரத்துல ஸ்கூல் மிஸ் கீழே இறங்கி ஓடி வராங்க. ஸ்டெஃப்னிக்கு ஒரு மாதிரி உடம்பு முடியல, கீழே மயங்கி விழுந்துட்டா அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறாங்க. இன்ன பக்கம் இவளோட ஆன்டிக்கு ஸ்டெஃப்னியோட அம்மா வந்து அந்த ஃபுட்டேஜ் அனுப்பி
அனுப்பி வச்சிருப்பாங்க நாயை யாரு கொண்டாங்க அப்படின்ற ஃபுட்டேஜ. அதை பார்த்த உடனே அவளுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு இது எமாவோட வேலையாச்சே, ஏன்னா எமாவோட ஜாக்கெட் ஆச்சே அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த நேரத்துல ஸ்டெப்னியோட அம்மா வந்து ஸ்கூல்ல ஏதோ ஆக்சிடென்டா டக்குன்னு வா அப்படின்னு கூப்பிட, அடுத்த சீன்ல வீட்டுல காட்டுறாங்க. என்ன பண்ணேம்மா, எதுக்காக அந்த நாயை கொண்ட அப்படிங்கிற மாதிரி ஆன்ட்டி கேக்குறாங்க. நான் அதெல்லாம் எதுவும் பண்ணலையே. இல்ல நீ போய் சொல்ற, என்கிட்ட இனிமே ஏமாத்த முடியாது, உன்னோட ஃபுட்டேஜ் இருக்கு, உன்னோட ஜாக்கெட்டும் அதுல தெரியவா தெரியுது, நீதான் அது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு கேக்க, இல்ல இல்ல அது நான் கிடையாது, ஸ்டெஃப்னி என்ன சும்மா வெறுப்பேத்திட்டு இருந்தா, அதுக்காக அவளோட டாக தான் நான் அவுத்து விட்டேன், அது என்னோட தப்பு கிடையாது, யார் அதை கொன்னாங்கன்னு தெரியாது, அது ஒரு ஜாகர் காலையில பாத்துருக்கான், கண்டிப்பா அது நான் கிடையாது, அது அனிமலா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. ஐயோ ஒரு குழந்தைய தப்ப பேசிட்டேமேன்னு அடுத்த நிமிஷம் அவங்க ஆன்டி சாரி கேக்க, நான் என்ன பண்ணிட்டேன்னு எனக்கு இப்படி பேஸ்கெட் ஆஃப் ஹக்ஸ் குடுக்குறீங்க ஆன்டி ஏஞ்சலா அப்படின்னு கேக்குறான். ஏன்னா அவங்க அப்பா கிட்ட எனக்கு பேஸ்கெட் ஆஃப் கிசஸ் வேணும் அப்படின்னு கேப்பா. அடுத்த சீன்ல ஸ்டெஃப்னி இறந்து போயிட்டு அவ போட்டோ கேரர் மெழுகுத்தி ஏத்தி வச்சிருக்காங்க. அந்த இடத்துல ஆன்டி இவ்வளவு நின்றுட்டு இருக்காங்க. கேட்டு அந்த இடத்துக்கு வரா, இவ ஹாய் சொல்றா. வந்தவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அவளுக்கு ஒரு கேண்டில் ஏத்தி வச்சு இவளை பார்த்து ஒரு முறை முறைக்கிறான். ஏன்னா இனிமே கேட் எது சொன்னாலும் ஊர் உலகம் நம்ப போறது இல்ல, அவதான் சைக்கோ மாதிரி அடிச்சிட்டாலே, இவ்வளவு த்ரெட்டனிங் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு ஸ்கூல் ஃபுல்லா சொல்லிட்டா, வீட்லயும் சொல்லிட்டா. அடுத்த சீன்ல வீட்டுல காட்டுறாங்க, அங்கிள் ஸ்விம்மிங் பூல் கிட்ட உட்காந்துட்டு இருக்காரு, நர்ஸும் பக்கத்துலதான் இருக்காங்க. வீட்டுக்குள்ள ஏதோ கண்ணாடி உடையிற சத்தம் கேக்குது. டக்கு நர்ஸ் என்ன பண்றாங்க, உள்ள போய் பாக்குறேன்ட்டு போறாங்க. மாத்திரை பாக்ஸ் எல்லாம் கீழே விழுந்து உடஞ்சு கிடக்குங்க, யார் இதை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம தான் எடுத்து பூட்டாம போயிட்டோம் போல இருக்கு, பூனைக்கின தள்ளி விட்டுருச்சு அப்படின்ட்டு அதை எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இவ போன் எடுத்துக்கிட்டு ஒரு சேர் கிட்ட வந்து உட்காருவாங்க, ஒரு காஃபி வேற கையில உட்காந்து போன் பேசிக்கிட்டே இருப்பா. அவங்க அங்கிளுக்கு சேரை விட்டு வீல் சேர்ல எழுந்து போகணும் அப்படின்ற ஒரு இது. இவள கூப்பிடுவாங்க, ஏமா ஏமான்னு கூப்பிடுவாங்க. அவ நேத்தன் கிட்ட பயங்கரமா சேட் பண்ணிட்டு இருப்பான். இந்த பக்கம் இவ ஏமாவை பத்தி சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறா, இவளோட ஹெல்த் கண்டிஷன் என்ன அப்படின்ட்டு. அவங்க அப்பா அதே மாதிரி சர்ச் பண்ணுவாரு இல்லைங்களா, அதே மாதிரி இவ்வளவு சர்ச் பண்ணி பாப்பா, இவ ஒரு சைக்கோன்றத அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். இந்த பக்கம் இவர் ஏமா ஏமான் கூப்பிட்டு பாத்துட்டு அவரே ஸ்டெயின் பண்ணி வீல் சேர்ல ஏறி உட்கார ட்ரை பண்ணுவாரு, உட்காந்துருவாரு. அந்த சமயத்துல நர்ஸும் வந்துடுறாங்க, ராபர்ட் நீங்களாவே எழுந்து உட்காந்தீங்களா, ஏமா இதை நீ பாக்கலையா அப்படின்னு கேட்க, இல்ல நான் ஒரு கால்ல இருந்தேன் அப்படின்னு சொல்றா. டக்குன்னு சிஸ்டர் அதெல்லாம் கண்டுக்காம, யார் இந்த பையன் அப்படின்னு கேட்க, நேத்தன் அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்படுறா. சும்மா அவங்க அங்கிள வீட்டுக்கு கூட்டிட்டு போக, அந்த சமயத்துல விசில் அடிப்பா பாருங்க, அவருக்கு டக்குன்னு ஃபீல் ஆகும், அவரோட கால்ல கார் விழுகும்ல அப்ப அவ விசில் அடிச்சுட்டு போவாள்ல, இதே டியூன் தான் அது. அடுத்து அவ அங்கிள பாக்குறதுக்கு இவ வரா, நீ எல்லாரையும் ஏமாத்திட்ட இல்லையா, நீ தான் என் காலை உடச்சன்றது எனக்கு நல்லா தெரியும், நீ எல்லாரையும் ஏமாத்தி இருக்கலாம், பட் என்ன ஏமாத்த முடியாது, இதுக்கப்புறமும் நீ என்ன ஏமாத்த முடியாது அப்படின்னு சொன்னோன்னு, ஓ இவனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சா, அடுத்த பாயசத்தை போட்டுடலாம் அப்படின்ட்டு மனசுல திங்க் பண்ணிக்கிட்டு, சரி என்ன செய்ய போறீங்க, உங்களுக்கு தான் உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னு அங்கிள பாத்து கேட்க, நான் இதை பத்தி யாருக்கிட்டயும் சொல்ல போறது இல்ல, என் கை கால நல்லா ஆனதுக்கு அப்புறம் என் ஃபேமிலியை நான் பாத்துக்க போறேன், நீ குழந்தைகளையும் என் ஃபேமிலியையும் விட்டு நீ போர்டிங் ஸ்கூலுக்கு போயிடு, எங்களை தனியா விட்டா போதும் அப்படின்னு அவரு சொல்றாரு. இதெல்லாம் நான் செய்யலன்னா என்ன பண்ணுவீங்க, உன்னை பத்தி வெளியில சொல்ற மாதிரி வரும், அதுக்கப்புறம் உனக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, நீ நிரந்தர அனாதையா மாறிடுவ அப்படின்னு சொல்ல, பிரெஞ்சு பாஷையில என்னமோ ஒண்ணு சொல்றாங்க, ஏன்னா அவன் ஒரு பிரெஞ்சு டீச்சர் இல்லையா, ஆனா ரெண்டு பேரும் சவால் விட்டுக்கிறாங்கன்னு தெரியும். நேரா அவர் ரூமுக்கு போயிட்டு அவளோட லேப்டாப் ஓபன் பண்ணி ஒரு கேம் இருக்குங்க, அதை விளையாடுறா. ஃபைனலா யூ ஆர் எ சைக்கோபாத் அப்படின்ட்டு கங்கராச்சுலேஷன்ஸ் பண்ணி ஒரு ரெட் கலர் லைட் வருது, அதை பார்த்து ரொம்ப சிரிக்கிறா. ஏன்னா அதுல கேட்கப்பட்ட கேள்விகள்லாம் சைக்கோ என்னென்ன வேலை செய்வாங்களோ அதெல்லாம் கேட்டிருக்காங்க, அதுக்கான கரெக்டான ஆன்சரை சொல்லியிருக்கா. அடுத்த சீன்ல ஆன்டி என்னோட ரிலேஷனை பார்க்க போறேன் அப்படின்ட்டு குழந்தைய தூக்கிட்டு தாங்க போறேன் அப்படின்னு ஹஸ்பண்ட் கிட்ட விடப்பட்டு அவ போறா. பட் அங்க ஒரு கேமராவை செட் பண்ணி வச்சிருக்கா, ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு ஏது பண்றாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இங்க இருந்து நேரா போயிட்டு அவ வாழ்ந்த அந்த வீடு இருக்கு இல்லையா, அங்க ரேயான்னு ஒருத்தரை மீட் பண்றா. ஏன்னா இவளோட பழைய தெரியும் அப்படிங்கறதுக்கு, ஹரி எங்க அண்ணன் இருக்கான் இல்லையா, அவனை நீங்க சுட்டு கொண்டீங்க, ஒரு போலீஸ் ஆபீசர், அவன் சாகும் போது ஏதாவது சொல்லிட்டு செத்தானா, அவன் இவளை சுட போனான் கரெக்ட்டுங்களா, ஆனா அதுக்கு முன்னாடியே உங்க அண்ணனை நீங்க சுட்டுட்டீங்க, அந்த நேரத்துல என்ன சொன்னான் அப்படின்னு கேக்க, உங்க அண்ணன் ரொம்ப ஸ்டெடியா இருந்தாரு, அந்த குழந்தைய கொல்லணும்ட்டு தான் பெத்த குழந்தையே கொல்றான் அப்படின்றதுக்காக நான் சுட்டுட்டேன், அதை நினைச்சு நான் ரொம்ப வெக்கப்படுறேன், பட் அவன் சொன்ன ஒரு வார்த்தை இன்னமும் என் மனசு போட்டு நோகடிச்சிட்டு இருக்கு, என்ன அப்படின்னு இவ கேக்க, அவளுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, அவளை அவகிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக அவளை நான் கொல்றேன் அப்படின்ற வார்த்தையை சொன்னாரு, அதுதான் சொன்னாரு அப்படின்னு சொல்ல, நல்லா தெரிஞ்ச போது இவ ஒரு சைக்கோங்க. சரி நீ இந்த பக்கம் பார்த்தா, இவ ஒரு டெடி பேர்ல தான் கேமரா வச்சிருப்பா, அதை ஏமா கண்டுபிடிச்சு அந்த டெடி பேரை திருப்பி வச்சிடறா. அந்த இடத்துக்கு நர்ஸ் வந்துடுறாங்க, பயங்கரமா இடி இடிக்குது இல்லையா, நான் சீக்கிரமா வீட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு அவருக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு அவ கிளம்பிடுறா. இந்த பக்கம் நர்ஸோட போனையும் எடுத்துட்டா, அந்த பக்கம் அவ எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு வண்டியில கிளம்பி வரா. இவ என்ன பண்றா, கேட்டுக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வா, எல்லா விஷயத்தையும் நான் சொல்றேன்,
என்னென்ன நடந்துச்சு, எப்படி எல்லா ஆக்சிடென்ட்டும் நடந்துச்சுன்றத சொல்றேன் அப்படின்னு சொல்ல, அவன் என்ன பண்றா, ஒரு பிளானோட வரா. அவன் சொல்றது எல்லாத்தையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் போன்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானோட தான் கிளம்பி வராங்க. இந்த பக்கம் நேத்தன் கிட்ட, என்னன்னே தெரியல, கேட் என்ன வந்து மீட் பண்ணும்னு சொல்றா, எனக்கு பயமா இருக்கு, நீயும் வர முடியுமா அப்படின்னு அவனையும் கூப்பிடுறா. அவ கொஞ்ச நேரம் தான் இருப்பா, அதுக்கப்புறம் நம்ம இருக்கலாம் வீட்டுல அப்படின்னு அவனுக்கு ஒரு வீடியோ கால பண்ணிட்டு இந்த பக்கம் காஃபிய கலக்கிட்டு இருக்கா. அந்த சமயத்துல கேட் உள்ள வர மொபைல்ல ரெக்கார்டிங் ஆன் பண்ணிட்டு தான் வீட்டுக்குள்ள வருவாங்க. வந்தவளுக்கு உடனே சாக்லேட் காஃபி இருந்தா பழையில நனைஞ்சு வந்திருப்ப அப்படின்னு அந்த காஃபியை குடிச்சுக்கிட்டு அவளும் பேச ஆரம்பிக்கிறா. சரி, நேத்தனை பத்தி ஏதோ சொல்லணும்னு நினைச்சல, அதை ஃபர்ஸ்ட் சொல்லு, அதுக்கப்புறம் உனக்கு என்ன நடந்துச்சு மொத்தத்தையும் சொல்லு அப்படிங்கிறா. நேத்தன ரொம்ப லவ் பண்றேன், அவனும் என்ன லவ் பண்றான்னு நினைக்கிறேன். சரி, எல்லா விஷயத்தையும் சொல்றேன், இது வரைக்கும் நடந்த கொலைகளுக்கெல்லாம் நான் தான் காரணம். குழந்தைக்கு கெலாக்ஸ் மாதிரி ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை வரிசையா வச்சிருப்பாங்க, ஸ்விம்மிங் பூல் வரைக்கும் வச்சிருப்பா. எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுட்டு ஒன்னு ஒன்னா எடுத்து சாப்பிட்டுட்டு ஸ்விம்மிங் பூல நோக்கி போகும். உங்க ஒன்னே ஒன்னு எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும், அதை மட்டும் அதை எடுத்துருந்துச்சுன்னா ஸ்விம்மிங் பூல விழுந்து இறந்து போயிருக்கும். பட் அது அந்த இடத்துல ரிமைனிங் இருந்துச்சு இல்லையா, அதை எங்க அங்கிள் பாத்துட்டாரு. இதுல இருந்து அவருக்கு டவுட், என்ன போர்டிங் ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு நினைச்சிட்டாரு, அதனால அவருக்கு அலை முடிச்சுட்டேன். ரேடியா அவரும் போயிருவாருன்னு நினைச்சேன், பட் போகல. நாயையும் நான் தான் கொன்னேன், மிஸ்ஸையும் நான் தான் கொன்னேன், என்னோட கேர்டேக்கர் பேபி சிட்டர் அவளையும் நான் தான் கொன்னேன், என்ன விட்டுட்டு மயிலோ அவார்ட் வாங்கினா இல்லையா அவளையும் நான் தான் கொன்னேன் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்றான். எல்லாரையும் கொன்ன, உங்க பித்தா அப்பாவை கொன்னியே, அது நான் கொல்லல, அவரு என்ன கொல்றதுக்கு ட்ரை பண்ணாரு, அவரு போலீஸ் தானே சுட்டு கொண்டாங்க, எல்லா விஷயமும் தெரிஞ்சு என்ன கொலை பண்ண பார்த்தாரு. சரி, காஃபி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க, அப்பதான் புரியுது காஃபில இவ ஏதோ கலந்துருக்கான்ட்டு. அதே இடத்துல கேட் ட்ரௌசி ஆயிடுறான், எழுந்து கூட அவளால நிக்க முடியல. அவளோட போனை வாங்கி, நீ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கறது எனக்கு தெரியும், ஐம சைக்கோ அப்படின்ட்டு எல்லாத்தையும் டிலீட் பண்ணிடுறான். ஒரு சைக்கோ கிட்ட எப்படி மிஸ் பண்ணலாம், என்ன எப்படி மிஸ்யூஸ் பண்ணலாம், நீ இப்ப சாக போற, என் அங்கிள் சாக போறாரு, ஆன்டியும் சாக போறாங்க, எப்படின்னு பாக்குறியா, கொஞ்ச நேரத்தில் நடத்தி காட்டவா ஆக்சிடென்ட் எப்படி நடக்குதுன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு போன் பண்றான். போலீஸ்க்கு போன் பண்ணி, கேட்டுன்னு ஒரு பொண்ணு எங்க வீட்டுக்கு வந்து என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துறா, சித்திரவதைப்படுத்துறா, இங்க இருக்க வீட்டெல்லாம் கொளுத்திடுவேன், என்ன கொண்டுடுவேன்றா, உடனே வாங்க அப்படின்னு சொல்ல, கேட்டுக்கு பயம் வந்துருது. பட் அவளால எந்திரிக்கவே முடியல. நான் யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன், என்ன உயிரோட விட்டுடுன்னு எவ்வளவு கிஞ்சி பாக்குறா. அடுத்த பக்கம் அவங்க அங்கிள் படுத்துட்டு இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட இந்த குழந்தை அழுத ஒரு சவுண்ட் கேக்குற மாதிரி ஒரு மிஷினை வாங்கிட்டு வந்து வச்சா இல்லையா, அதுல குழந்தை அழற சவுண்ட் கேக்குது. இவ ஏமா ஏஞ்சலான்னு கூப்பிட்டுக்கிட்டே அப்படியே வீல் சேர்ல ஏறி படியில இருந்து அப்படியே தவழ்ந்தே கீழே இறங்கி குழந்தையோட ரூமுக்கு போய் பாக்குறாரு. அங்க இவ மொபைல்ல குழந்தை அழுகுற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு அறுலஸ் கீழே இருந்தவரு மேல போயிட்டாரு, மாடியில இருந்து அவரால் இறங்கி வர முடியாது இல்லையா, அங்கேயே இருக்காரு. அதுக்குள்ள இந்த பக்கம் ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் ஃபுல்லா ஆயில ஊத்தி நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சிடறா. அது எரிய ஆரம்பிக்குது, எரியும் போது சவுண்ட் எல்லாம் வரும் இல்லைங்களா, ஏமா ஏமான்னு கத்திட்டே இருக்கான். ஒளிஞ்சிருந்து பாக்குறாளே ஒழிய எந்த ஒரு சவுண்டும் கொடுக்கலங்க. இந்த பக்கம் கேட் ஃபுல்லாவே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. வீடு ஃபுல்லா கிருஷ்ணாயில ஊத்திட்டு அந்த கேன் மேல கேட்டோட கையை வச்சு வீடு இப்ப பத்தி எரிய போது. அங்கிள் இருக்க ரூமுக்கு எம்மா வந்துரு. எம்மா என்ன பண்ற அப்படின்னு கேட்க, நியூட்டன்ஸோட தேர்ட் லாவ சொல்றா. வீடு ஒரு பக்கம் எரிஞ்சிட்டு இருக்கு, ஆன்டியும் கடகடன் வந்துடுறா. வந்தவ குழந்தை கார்லயே இருக்குங்க, இறங்கி வெளியில ஓடுறா. அதே மாதிரி எம்மாவும் வெளியில ஓடி வரா வீட்டை விட்டு. உன்னை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு, எங்க அண்ணன் உன்னை எவ்வளவு லவ் பண்ணாரு, ஆனா அவரை சாகிறதுக்கு நீதான் காரணமா இருந்திருக்க, நீ ஒரு மான்ஸ்டர், உன்னை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்ட்டு ஹஸ்பண்ட காப்பாத்தலான்ட்டு மேல ஏறி ஓடுறாங்க. வீடு மொத்தமும் எரிஞ்சு கேஸ் எல்லாம் வெடிச்சு அதே இடத்துல ரெண்டு பேரும் காலி. இவ குழந்தைய வச்சுக்கிட்டு வெளியில நின்னுட்டு இருக்கா. அகைன் சேம் சென்டிமெண்ட்ல மூஞ்சி வச்சுட்டு, கேட் இது மாதிரி கொலை பண்ண பார்த்தா எங்க ஆன்டியும் அங்கிளும் தடுக்க பார்த்தாங்க, அந்த ஆக்சிடென்ட்ல வீடு தீ பிடிச்சி எரிஞ்சிருச்சு, மூணு பேரும் உள்ளவே மாட்டிக்கிட்டாங்க, போய் காப்பாத்துங்க அப்படின்னு போலீஸ் கிட்ட சொல்ல, இங்கே இருமா நாங்க போறோம் அப்படின்ட்டு கிட்டக்க போறாங்க. அதுக்குள்ள கேஸ் எல்லாம் இன்னும் வெடிச்சு மொத்த வீடும் கொழுந்து விட்டு எரியுது. நேத்தனும் வந்துடுறான், எம்மாவை ஹக் பண்ணிக்கிறான். ஒரு சிரிப்பு சிரிப்பா பாருங்க வில்லத்தனமா எரியற வீட்டை பார்த்து. அடுத்த சீன்ல இவளுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. எம்மா ரொம்ப சாரி, உனக்கு இது மாதிரி நடந்துருச்சு, நீ யாரும் இல்லாம இருக்க, நான் இந்த குழந்தையோட இருக்கலாமா அப்படின்னு அவ கேக்குறா. இந்த ஒரு குழந்தை தான் எனக்கு ஃபேமிலியில இருக்கு, அதனால இந்த குழந்தைய நான் வளர்க்குறேன் அப்படின்னு சொன்னோன்னு போலீஸும் ஒத்துக்கிறாங்க. எழுந்து நின்னு குழந்தைய பார்த்துட்டு, நம்மளை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிப்பா பாருங்க, இந்த சைக்கோங்கெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் போல இருக்கு, கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கு இல்லைங்களா. சோ மக்களே சேஃபா இருங்க, மத்தவங்களை சேஃபாவும் பாத்துக்கோங்க. திஸ் இஸ் தமிழ் லோக்கல் கேண்டி, ஐ எம் மீனு. தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் சப்போர்ட்.